அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கம்பு குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம கம்பு மாவு அரைச்சிடலாம். கம்பு ஒரு நம்ம 3 கிளாஸில் எடுத்துக்கலாம். 3 கிளாஸ் கம்பு, 1 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துக்கலாம், 1 கிளாஸில் உளுந்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த கிளாஸில் எடுக்கிறோமோ அதே மாதிரியே அளந்தளந்து எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்தாச்சு. இது வந்து இட்லி மாவு அரைச்ச கிரைண்டர் தான், அதுலேயே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நல்லா வந்து இட்லி தோசை கரைக்கிற மாதிரியே நம்ம வந்து அரைச்சிடலாம். நல்லா வந்து நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். நல்லா பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். கம்பு மாவு வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்து புளிச்சிரும். அதனால வந்து ஒரு பாதி மாவை நம்ம புளிக்காமையே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு தேவையான அப்போது ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டோன்னா நல்லா வந்து புளிச்சிரும். நல்லா வந்து புளிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுடலாம், கொஞ்சம் தண்ணி தெளித்து. இப்போ நம்ம குழி பணியாரத்துக்கு சைடிஷ் வந்து தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறோம். 1-2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1-2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகா, 3 காஷ்மீரி காஞ்ச மிளகா இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். நல்லா வந்து வாசனை வரும், செம சூப்பராக வாசனை வரும். வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். 20-25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்லா சின்ன வெங்காயமும் நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ 3 தக்காளி வந்து நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வந்து வதங்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். நல்லா பாருங்கள், சூப்பராக வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ பணியாரம் செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துடலாம். நல்லா வந்து கொஞ்சம் வதங்கட்டும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கம்பு மாவில் இதை நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம சட்னியும் வந்து அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம பணியாரமும் ஊற்றிடலாம். நல்லா எண்ணெயும் வந்து தேய்ச்சிட்டு நம்ம வந்து பணியாரம் ஊற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கம்பு தோசையாகவும் ஊற்றலாம், இட்லியாக கூட ஊற்றலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பணியாரம் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சட்னியும் தாளிச்சிடலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த தக்காளி சட்னி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பணியாரத்துக்கும் தக்காளி சட்னிக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம பணியாரமும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா சூப்பராக இருந்துச்சு, செம்ம சாஃப்டாக இருந்தது. இப்போ நம்ம தோசையும் ஊற்றி காட்டுறோம். பாருங்கள், நல்லாவே கிறிஸ்பியாக வந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா கிறிஸ்பியாக இருந்தது தோசை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமலிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தோசையும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான கம்பு தோசை, கம்பு பணியாரம், தக்காளி சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக, நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த மிளகா, பச்சை மிளகா, அந்த உளுந்து பருப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம தோசையும் கூட நல்லாவே கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான, டேஸ்டான, ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சமலிஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.